டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை பயத்துடன் எதிர்கொள்கிறீர்களா? சுமார் 850க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை செய்துள்ள அனுபவம் கொண்ட மருத்துவர்களுடன் இயங்கும் தென் தமிழகத்தின் முதல் ஸ்வாப் மற்றும் லாப்ரோஸ்கோபி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம், சாஸ்தா கிட்னி மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தொடர்பிற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்க வந்து பாஜக உடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை நேரடியாக போய் சந்தித்து அரசியல் பேசிட்டு வந்திருக்கீங்க. தமிழகத்துல ஹைலைட் ஆன விஷயங்கள் என்ன குறிப்பிட்டார்? பாஜக உடைய அடுத்த கட்ட திட்டம் தமிழகத்தை மையப்படுத்தி என்ன? நட்டா அவர்கள் இமாச்சல பிரதேசத்தில் மந்திரியாக இருந்த போதிலிருந்து எனக்கு நன்றாக தெரியும். நட்டா அவர்கள் என்னிடம் ஒரு குறிப்பிட்டது, ஒரு வேடிக்கையான சமாச்சாரத்தை சொன்னார். அது உண்மையாக பிரதிபலிக்கும். 2026 எதிர்கட்சி, 2031 ஆளுங்கட்சி. நான் கேட்டேன், ஏன் அண்ணாமலையை தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு அனுப்பியிருக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் நன்றி விளக்கம் சொன்னார். அந்த கர்நாடகாவில் தேர்தலில் நட்டா அவர்களுடைய நிலைப்பாடு, மத்திய பாஜகவுடைய நிலைப்பாடு, திமுக எதிரணி ஒன்று ஒருபாக்கப்பட வேண்டும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்க வேண்டும், அதில் பாஜக இருக்கும் என்பதுதான் தற்போதைய நிலைப்பாடு. அதில் பற்பல கட்சிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூட பாஜக நினைக்கிறது. திமுக செங்கலை காமிச்சாரு, ஒண்ணு ஞாபகம் உங்களுக்கு, மதுரை எய்ம்ஸ் பத்தி செங்கல் ஒண்ணு அப்படியே காமிச்சாரு. அதுக்கு அண்ணாமலை நல்ல பதில் சொன்னாரு, 1000 செங்கல், 1,00,000 செங்கல். இப்ப அந்த செங்கல் எங்க போச்சு? இவ்வளவு திட்டி பேசிட்டு கருப்பு கல் விட்டாங்க. கெட் பேக் மோடி, மோடி நம்ம கனிமொழி, டிஆர் பாலு எல்லாமே தடோ தட் தடா தட் தடா தட் திட்டினாங்களே. இப்ப என்னாச்சு? ஏன் வந்து தடால கீழே காலில் விழுந்து சேவைக்கு பார்த்துருக்காங்க? எதுக்காக இப்ப வந்து பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம்? சிசோடியா கைதுனாலேய ஈரோடு இல்லன்னா ரெட்டையில வந்திருக்காது. இன்னும் ஒரு 6 மாசம் தள்ளி போயிருக்கும். ஈரோடு வந்ததுனால ரெட்டையில வந்துடுச்சு. அதிமுக ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துட்டாங்க. அவர் ஜெயிச்சான், இவிஎஸ் இளங்கோவன் ஜெயிச்சான், தோத்தான், அவங்களுக்கு என்ன போச்சு? இவர் ஏடிஎம்கே ரெட்டையில வந்துடுச்சு. நான் ஒரு முக்கிய எக்ஸ்க்ளூசிவ் செய்தியை சொல்லுகிறேன். அண்ணாமலை அவர்கள் ஆணித்தரமாக ஒரு போலீஸ் அதிகாரி என்றதை பற்றி மறந்துவிட்டு அரசியல்வாதியாக 3 பக்க கடிதத்தை அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவிற்கும் டாக்டர் ஜெய்சங்கருக்கும் உள்துறை அயல்துறை அமைச்சர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார். சார் வணக்கம். உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. இது வந்து தமிழக இடைத்தேர்தல இருந்து நிறைய டெல்லி அரசியல் இருந்து நிறைய விஷயங்கள். அதற்கு முன்பாக நீங்க வந்து பாஜக உடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை நேரடியாக போய் சந்தித்து உரையாடிட்டு அரசியல் பேசிட்டு வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பேசுனீங்க அப்படிங்கறத தாண்டி தமிழகத்துல ஹைலைட் ஆன விஷயங்கள் என்ன குறிப்பிட்டார்? வாட்ஸ் பாஜக உடைய அடுத்த கட்ட திட்டம் தமிழகத்தை மையப்படுத்தி என்ன இருக்கு? ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களை நான் நீண்ட நாட்களாக அறிவேன். மிக மிக நெருமையான, அருமையான, நெருங்கிய நண்பர். மாதத்தில் ஒரு முறை நான் அவரை பார்ப்பது என்ற ஒரு கடமையில் வைத்திருக்கிறேன். அருண்ஜேட்லி, சுஷ்மா சுவராஜ் போன்றவர்கள் எல்லாம் நட்டாவை வளர்த்து விட்டார்கள். ஆக நட்டா அவர்கள் இமாச்சல பிரதேசத்தில் மந்திரியாக இருந்த போதிலிருந்து எனக்கு நன்றாக தெரியும். அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார், மீண்டும் பொதுச் செயலாளர் ஆனார். ஆனால் தற்பொழுது பாஜகவினுடைய தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசியலை பற்றி கண்டிப்பாக பேசினார். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் தான் இருப்போம் என்பதை ஆணித்தரமாக மீண்டும் வற்புறுத்தி சொன்னார். தங்களுக்கும் நினைவிருக்கும், சென்ற பேட்டியில் கூட நான் சொல்லி இருக்கிறேன், இபிஎஸ் உடன் தான் பாஜக இருக்கும் என்று. அவர்கள் ஓபிஎஸ் ஐ மண்குதிரை என்றெல்லாம் கிண்டலாக இந்தியில் சொல்லுகிறார்கள், மிட்டிக்க கோடா அப்படின்றது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எது இருப்பினும் அரசு ரீதியாக, அரசியல் ரீதியாக பார்த்தால் நட்டா அவர்கள் 2024 பொது தேர்தலில் மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி ஆட்சியை பிடிப்பார் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. தாங்கள் தமிழகத்தை பற்றி கேட்டீர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவர் கண்டிப்பாக என்னுடன் சொன்னார், ஹிந்தி என்பது ஒரு மாபெரும் எதிர்ப்பு, அதை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாது. அதையும் தவிர ஈவி ராமசாமி நாயக்கருடைய ஒரு ஆதிக்கம் அங்கு இருந்தது, ஆனால் அது குறைந்து வருகிறது என்பதை அவர் உணர்ந்தார். திராவிடம் என்பது மங்கி வருகிறது என்பதையும் சொன்னார். தீரே தீரே கதம் ஒத்தே ஜாரே என்று சொன்னார். திராவிடா என்பது தீரே தீரே கதம் ஒத்தே ஜாரேன்னா மெது மெதுவாக குறைந்து வருகிறது என்று அர்த்தம். அதையும் தவிர
நட்டா அவர்கள் என்னிடம் ஒரு குறிப்பிட்டது ஒரு வேடிக்கையான சமாச்சாரத்தை சொன்னார். அது உண்மையாக பிரதிபலிக்கும். 2026 எதிர்கட்சி 2031 ஆளுங்கட்சி. அது சொன்னது என்ன என்று கேட்டால் 2026 விபக்ஷ் 2031 சத்தா பக்ஷ் 2026 எதிர்கட்சி ஆக மொத்தம் அவருக்கு 40 சீட் வரும் என்று நம்பிக்கை 2031 நாங்கள் ஆளுங்கட்சி ஆகி விடுவோம் என்று நம்பிக்கை நான் கேட்டேன் ஏன் அண்ணாமலையை தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு அனுப்பி இருக்கிறீர்கள் என்று அதற்கு அவர் நன்றி விளக்கம் சொன்னார் அந்த கர்நாடகாவில் தேர்தலில் தர்மேந்திர பிரதான் என்ற மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியா என்பவர் சுகாதார மந்திரி இருவரும் பார்வையாளர்கள் துணை பார்வையாளராக அண்ணாமலை அனுப்பியிருப்பதற்கு காரணம் இந்த இருவருக்கும் நடுநிலைமையாக அயல் மாநிலத்திற்கு எப்படி அவர்கள் கர்நாடகாவை பற்றி விளக்கி கூற வேண்டும் 4-5 கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்றெல்லாம் சொல்லி மேப் போட்டு காண்பித்து அவருக்கு தான் பணிபுரிந்த பல மாவட்டங்களில் இருக்கும் ரகசியங்களையும் சொல்ல முடியும் அண்ணாமலையை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்று ஆணித்தரமாக சொன்னார் அதையும் தவிர அண்ணாமலை ஏன் இலங்கைக்கு அனுப்பினீர்கள் என்று கேட்டேன் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் 2017 சென்ற பிறகு 2018 மீண்டும் போவதாக இருந்தது ஆனால் அது போக முடியாத போகிவிட்டது பிரிக்ஸ் என்ற கான்ஃபரன்ஸ் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நடக்கப் போகிறது எது இருப்பினும் பிரதமருடைய ஆணையின் பேரிலும் பாஜகவினுடைய கருத்து அண்டை தேசங்களுடன் தொடர்பு வைக்க வேண்டும் நெய்பர் ஃபர்ஸ்ட் என்று ஸோ அந்த ரீதியில் தமிழகத்தில் இருந்து கண்டிப்பாக தமிழ் பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டினுடைய ஈழப் பிரச்சனைகளையும் தெரிந்து கொள்வதற்காகவும் 2024 பொது தேர்தல் ஒருவேளை பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்போம் என்று சொன்னாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்கான ஆயத்தங்களை கட்சி ரீதியாக நாங்கள் செய்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தினார் ஜே பி நட்டா அவர்கள் அதையும் தவிர திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பலன் இழந்து பொதுமக்களிடையே நம்பிக்கை இழந்து பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அதிகமாகி வருகிறது அதை கண்டிப்பாக பாஜக ஒன்று சேர்க்கும் சக்தியாக முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் 2020 பொது தேர்தலில் நாம் நிற்போம் என்றதை ஊர்ஜிதப்படுத்தினார் அதையும் தவிர சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொன்னார் அது பொது அளவில் பகிர்ந்து கொள்வது மரியாதைக்கு இருக்காது எது இருப்பினும் நட்டா அவர்கள் தமிழகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்களுடைய கனவு திட்டமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டிஜிட்டலைசேஷன் இவைகளையெல்லாம் பிரபலப்படுத்துவதற்கு தமிழக பாஜக ஊழியர்களுக்கு ஒரு பயிற்சி கூடம் நடத்தப் போகிறோம் என்றும் சொன்னார் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க அதுதான் கேள்வியா வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தோம் அண்ணாமலை அவர்கள் எல்முருகன் அவர்களுடைய இலங்கை பயணம் ரொம்ப சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு நெடுமாறன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியது அதற்கு பின்னாடி இலங்கை இந்திய உளவுத்துறை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கான விமர்சனங்களை இங்க நிறைய பேர் வச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம் இதற்கு நடுவுல அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் வந்து எல்முருகனோட பயணம் இந்த இந்த விவகாரத்தை வந்து டெல்லி வந்து எப்படி பார்க்குது குறிப்பா பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்படுவதை எப்படி பார்க்குது கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அமைச்சர் கண்டிப்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் பிரபாகரன் இல்லை என்பதுதான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது பிரபாகரனிடமிருந்து இதுவரைக்கும் இலங்கையிலிருந்து ஒரு தகவல் வரவில்லை பிரபாகரன் சுட்டு கொல்லப்பட்டார் என்று மறைந்து விட்டார் என்றும் அதை ஆணித்தரமாக பார்த்தால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மூடப்பட வேண்டும் பூந்தமல்லி கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை மூடுவது எப்படி என்றால் டெத் சர்டிபிகேட் இருந்தால்தான் ஆனால் இலங்கை அரசும் டெத் சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் பொது வழியில் எப்படி மறைந்தார் என்பதை அவர்கள் ஆக்சிடென்டில் மறந்தார் என்று கூட சொல்லலாமே அதுவும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் சோ அதனால்தான் இந்த மாதிரி வதந்திகள் வருகிறது என்று மத்திய அரசாங்கம் மத்திய பாஜக காணிக்கிறது பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமான ஒரு சர்ச்சை மீண்டும் வந்து எழுந்திருக்கிறது அவர் உயிருடன் வீணான சர்ச்சை என்று அது வீணான சர்ச்சை என்று தான் மத்திய அரசாங்கமும் மத்திய பாஜகவும் கருதுகிறது அண்ணாமலை எல்முருகன் அவர்கள் சென்றது
பிரதமருடைய ஆணையின் பேரிலும் பாஜக ஆணையின் பேரிலும் பிரதமர் மந்திரி அனுப்பி வைத்தார். கட்சி ரீதியாக நட்டா அவர்கள் அனுப்பி வைத்தார். சோ இதுதான் ஒரு பின்னணி. அதில் பிரபாகரனை பற்றி மீண்டும் சர்ச்சைக்கு உண்டாக்கியது நெடுமாறனுக்கு அவர்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. பிரபாகரன் உயிருடன் இல்லை என்பதுதான் மத்திய பாஜக மத்திய அரசாங்கத்தினுடைய ஆழ்ந்தமான நிலைப்பாடு. இதுல நம்ம ரொம்ப ரீசெண்டா பார்த்தோம், அதிமுக உடைய அந்த வழக்குல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜூலை 11 பொதுக்குழுவை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை வந்து உறுதி செய்திருக்கிறது. இப்போ கட்சி வந்து அதிமுக வந்து முழுமையாக கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட வந்து நகர்ந்து இருக்கிறது. இதை வந்து பாஜக தலைமை இது வந்து எப்படி பாக்குது? குறிப்பாக இந்த ஒரு நகர்வை வைத்துக்கொண்டு 2024 அவங்க வந்து வியூ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு விஷயத்து ஒரு நெருக்கத்தை வந்து பாஜக தொடர்ந்து கை கடைபிடிச்சிட்டு இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். சோ அதுல என்ன மாதிரியான ஒரு கால்குலேஷன் இனிமே இருக்கும் சார்? இபிஎஸ் உடைய தற்காலிகமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கக்கூடிய இரட்டை இலை என்பது தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு. தேர்தல் கமிஷன் சட்ட ரீதியாக 80 பக்கத்திற்கு ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆணையில் பார்த்தால் 75-80% சதவீதம் அதிமுக எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் ஊழியர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இபிஎஸ் உடன் தான் இருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்த மட்டில் நட்டா அவர்கள் அது பற்றி பேசாமல் இருந்தாலும் நட்டா அவர்களுடைய நிலைப்பாடு மத்திய பாஜகவுடைய நிலைப்பாடு திமுக எதிரணி ஒன்று ஒருபாக்கப்பட வேண்டும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்க வேண்டும், அதில் பாஜக இருக்கும் என்பதுதான் தற்போதைய நிலைப்பாடு. அதில் பற்பல கட்சிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூட பாஜக நினைக்கிறது. ஆக என்னை பொறுத்த மட்டில் இபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் தான் தொடர்ந்து இருப்பார். காரணம் கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் தான் எதிரி நம்பர் 1 என்று பாஜக கருதுகிறது. பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார்கள், அண்ணாமலையை ஊக்குவிக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்த்தால் இன்னும் 11 மாதங்களே இருக்கிறது அடுத்த 2024 தேர்தலுக்கு. அதனுடைய பின்னணியில் ஓபிஎஸ் என்பவர் திமுகவுடன் தானே இருக்கிறார் என்றெல்லாம் கூட கேலி பேசுகிறார்கள் மத்திய பாஜகவினர். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் திமுக எம்பிக்களுடன் பாமக எம்பிக்களுடன் அதிகமாக பேசுகிறார், காங்கிரஸ் எம்பியுடன் அதிகமாக பேசுகிறார், பாஜக எம்பியுடன் பேசுவதே கிடையாது என்ற ரீதியில் இருக்கிறது. சோ அதை வைத்து பார்த்தால் ஓபிஎஸ் என்பவர் என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் கண்டிப்பாக ஹிந்தியில் சொல்லுவார்கள் மிட்டிகா கோடா மண் குதிரை என்று மண் குதிரை. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஓட தான் இருப்பார்கள். அதையும் தவிர பாஜக கண்டிப்பாக இபிஎஸ் ஆணித்தரமான ஒரு போக்கு சசிகலாவை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று 2018 ஒரே பிடியாக இருப்பதையும் பாஜக பாராட்டுகிறது. அட்லீஸ்ட் ஹி ஹாஸ் எ ஸ்டாண்ட், அட்லீஸ்ட் ஏகி ஜகாபர் கடாக அப்படின்னா ஒரே பாயிண்ட்ல நிக்கிறார் பாரு அப்படிங்கிறாங்க. இல்ல இன்னொரு விஷயம் ரெண்டா, நீங்களே சொன்ன மாதிரி இன்னும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 11 மாதங்கள் தான் இருக்கிற நிலையில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியை மையப்படுத்தி அந்த பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஒரு கூட்டணியை அமைக்கலாம், அந்த கூட்டணியை எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதுல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து வரும்? ஸ்டாலினுடைய இந்த முயற்சியை டெல்லி பாஜக டெல்லி எப்படி வந்து பாக்குறது? ஸ்டாலினை அவர்கள் எதிரியாகத்தான் கண்டுபிடிக்கிறார், அரசியல் ரீதியாக எதிரி. அது இருப்பினும் நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்று திங்கட்கிழமை 27 பிப்ரவரி, இன்று காலை மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சிங்கப்பூரில் இருந்தோ எங்கோ வந்து இறங்கிவிட்டார் டெல்லியில். இன்று மாலை பன்வாரிலால் புரோஹித் தமிழக கவர்னருடைய பேத்திக்குரிய கல்யாணம், அதுல வந்து ரிசப்ஷனுக்கு வந்திருக்காரு, பிரதமரை சந்திக்க இருக்கிறார். அமித்ஷாவையும் சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சோ என்னை பொறுத்து மட்டும் திமுக செங்கலை காமிச்சாரு, ஒண்ணு ஞாபகம் இருக்கல உங்களுக்கு, மதுரை எய்ம்ஸ் பத்தி செங்கல் ஒண்ணு அப்படியே காமிச்சாரு. அதுக்கு அண்ணாமலை நல்ல பதில் சொன்னாரு, 1000 செங்கல் 1,00,000 செங்கல். இப்ப அந்த செங்கல் எங்க போச்சு? எதுக்காக இப்ப வந்து பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம்? சிசோடியா கைதுனாலயா அல்லது மம்தா பானர்ஜி சைலண்டா இருக்கிறதுனாலயா?
அல்லது கேசிஆர் வந்து அதிகமாக பேசுகிறார் என்பதனாலேயா? தகப்பனார் ஒரு நிலைப்பாடு, மகன் ஒரு நிலைப்பாடா? திமுகவுடைய நிலைப்பாடு என்ன தெரியவில்லையே. எது இருப்பினும் மத்திய பாஜக என்பது திமுகவை எதிர் நம்பர் ஒன் என்று தான் பார்க்கிறார்கள். சோ உதயநிதி அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை வந்து பேச போகிறார்? நீங்க சொன்ன மாதிரி இடைத்தேர்தலில் கடுமையான பிரச்சாரத்தை பாஜகவுக்கு எதிராக அவர் வைத்தார் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சம்பந்தமாக வைத்த விமர்சனங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இந்த வருகிற பட்ஜெட்லயே வந்து நாங்க அதுக்கான அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப உதயநிதி அவர்கள் பிரதமரிடம் பேசக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? மிக குறிப்பாக அந்த 1000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறதுதான் வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக பாஜக அது கடுமையாக விமர்சித்தது அப்படிங்கறத பார்த்தோம். சோ அதை தரப்போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பை எப்படி எடுத்துக்கொள்ளும்? இது என்னை பொறுத்து மட்டும் அது பொது நிலவில் பணியல் தியாகராஜன் அவர்கள் எப்படி மேனேஜ் செய்ய போகிறார், எப்படி அதை ஆளுமை கைய போகிறார், அது செய்தி தெரியவில்லை. அதற்கும் உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை சந்திப்பதற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக நான் கருதவில்லை. எது இருப்பினும் வினோத், இப்ப வந்து எனிமி நம்பர் ஒன்னு சொல்லிட்டு இவங்க ஏன் வந்து பாக்குறாங்க? நேத்து சிசோடியா அரசுனால ஏதாவது கொஞ்சம் பயந்து இருக்காங்களா? திமுக தலைமை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும்னு பாக்குறாங்களா? இவ்வளோ திட்டி பேசிட்டு கருப்பு கல்னு விட்டாங்க, கோ பேக்னாங்க, கெட் பேக் மோடி, மோ மோடி, நம்ம கனிமொழி, டிஆர் பாலு, எல்லாமே தடோ தட் தடா தட் தடா தட்னு திட்டினாங்களே. இப்போ என்னாச்சு? ஏன் வந்து தடால கீழே காலில் விழுந்து சேவைக்கு பார்த்துருக்காங்க? ஏதோ இருக்கிறது அதில். அந்த சூழ்ச்சி ஒரு நான் கூட கேள்விப்பட்டேன், தலைவரிடமிருந்து முக ஸ்டாலினிடமிருந்து ஒரு செய்தி கொண்டு வருவதாக. ஆனால் அதை ஹிந்தியில் யார் சொல்லி கொடுக்க போகிறார்கள், கூட யார் போகிறார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டும். வெயிட் அண்ட் வாட்ச். அதனுடைய கசிவு என்பது வியாழன் வெள்ளி சனியில் தான் தெரியும். பிரதமர் சைட்லேருந்து சொல்றேன் நான், இவங்க சைட்லேருந்து எதான்னு சொல்லுவாங்க. ஏங்க செல்வ 2019 பரிசாக செங்கலை தரேன்னு சொல்லிட்டு இப்ப சால்வ போடுறாங்களே, என்னங்க இது? இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறோம். அதாவது வந்து இப்போ கொஞ்சம் இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்தோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அதுல வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து காங்கிரஸ் வந்து எந்த ஒரு எவ்வளவு எந்த ஒரு ஸ்பீட்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. காங்கிரசுடைய மகாநாடு ராய்ப்பூரில் சத்தீஸ்கரில் நடந்து முடிந்தது நேற்று. 3 நாள் மகாநாடு. பற்பல தீர்மானங்கள் போட்டார்கள், பற்பல முயற்சிகளை எடுத்தார்கள், விவாதம் செய்தார்கள். எது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டில் வட இந்தியாவில் 28 மாநிலங்களில் காங்கிரசினுடைய கட்டமைப்பே கிடையாது வினோது. பெரிய பெரிய காங்கிரஸ்ல இருந்த தலைவர்கள் எல்லாம் மறந்து போய்விட்டார்கள். அதையும் தவிர காங்கிரஸ் போஸ்டர் அடிச்சாங்க, அதுல மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் போடவே இல்லை போட்டோ. அதுதான் குலாம் நபி ஆசாத் சுட்டித்து காண்பித்தார். அதை உடனே மன்னிப்பு கேட்டார்கள் காங்கிரஸ். ஆக மொத்தம் காங்கிரஸ் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அது பாத யாத்திரை போனாலே தவிர காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க இது இறுதி யாத்திரை என்று. சோ என்னை பொறுத்த மட்டும் காங்கிரசுடைய தம் என்றால் மூச்சு பிடிப்பு கிடையாது வட இந்தியாவில். அந்த பின்னணியில் பார்த்தால் கூட 2024 காங்கிரஸ் தன்னுடைய அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எந்த மாநில கட்சிகளும் விரும்பவில்லை. காரணம் காங்கிரஸ் வந்து ஒரு புது லகேஜ், எக்ஸ்ட்ரா லகேஜ் என்று தான் சொல்லுகிறார்கள். திமுக கூட 10 சீட்டு தருவாங்களா சந்தேகமா இருக்கே. 3 என்று ஆரம்பிப்பார்கள், 5 முடிப்பார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது தமிழக கூடங்களிலும் தமிழக திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்தின் ஒரு பிரிவாகத்தான் தமிழக காங்கிரஸ் இருக்கிறதே தவிர தமிழக காங்கிரஸ் இருக்கு என்று இருக்கக்கூடியவர்கள் பலர் வெளிவந்து விட்டார்களே. இப்ப காங்கிரஸ்ல இருந்தே பீட்டர் அல்போன்ஸ் எப்படிங்க அவர் மந்திரி பதவி வச்சுட்டு இருக்காரு? அவரு ராஜ்யசபாக்கு எப்படி கொடுத்தாங்க பி சிதம்பரத்துக்கு? சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்து மட்டும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அவல நிலையை பார்த்தால் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைங்க. பாத யாத்திரை போனாரு, கஷ்டப்பட்டாரு, எல்லாம் வரவேற்கத்தக்கது. 5000 கிலோமீட்டர் நடந்தாரு. ஆனா நடந்து போன மத்தானாலே ஸ்ரீநகர்ல போய் பிரமாதமா அந்த ஐஸ் கட்டியில ஸ்கூட்டர் விட்டாரு. ஐசி ஸ்கூட்டின்னு பேர் அதுக்கு. அது எங்க பாரு அமைதி நிலவுகிறது என்று ராகுல் காந்தியே சொல்லிருக்கிறார். அமைதி நிலவுகிறது எதனால? 370 எடுத்ததுனால தானே அமைதி நிலவுகிறது என்று ராகுல் காந்தி நரேந்திர மோடிக்கு பிரச்சாரத்தை செய்தார்.
எவ்வளவு சுதந்திரமாக்கி இருக்கிறது பாருங்க. ராகுல் காந்தி தப்பிச்சுன்னு வந்துட்டாரு, குண்டு வெடி எல்லாம் அங்க சத்தம் தான் ரெண்டு பேரும் சத்தம் அடிக்கிறாங்க, அதெல்லாம் கடையில் நின்று போச்சு மூணு நாலு வருஷமா. அதைத்தானே ராகுல் காந்தியினுடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கிறது, அதைத்தானே பல பாஜகவினர் சுற்றி காண்பிக்கின்றனர். ஸோ தேசிய கட்சி என்று இருக்கக்கூடிய நிலவில் பாஜக ஒன்று தான் இருக்கும், காங்கிரஸ் தேசிய கட்சியாக ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தாலும் 28 மாநிலங்களில் அதற்கு கட்டமைப்பு கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கு, கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க. அந்த கேவி தாமஸ் என்கிற சிபிஎம்ல சேர்ந்துட்டாரு போன மாசம், பாண்டிச்சேரியில் இல்லவே இல்லை. அதையும் அப்படி பார்க்க போனீங்கன்னா ஆந்திராவில் இருக்கு, ஏன்னா நல்லா இருந்த கட்சியை கெடுத்தாங்க பாருங்க. ஆந்திராவை ரெண்டா பிரித்து காங்கிரஸை ஓடிச்சு கட்டாங்க, 42 சீட்டு லட்டா கொண்டு வந்தார் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி. இப்போ பாருங்க ரெண்டு பேர் கூட இல்லை, ஒருத்தம் கூட இல்லை. வட இந்தியாவில் பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தில் 390 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க, 385 சீட்டு டெபாசிட் போயிடுச்சு காங்கிரஸுக்கு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்திருக்கான்னு சொன்னால் கூட நான் நட்டா கூட கேட்டேன், என்ன சார் உங்களுடைய தொகுதியிலே உங்களுடைய மாநிலத்தில் காங்கிரஸ் தோல்வி, அது உள்கட்சி சண்டையினால் பாஜகவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடினால் தோற்றமே தவிர 51-49 ரீதியில் தானே தோற்றோம், ஒரே ஒரு 0.9% நாங்கள் தோற்று போயிருக்கோங்கிறத சுட்டி காண்பித்தார். லோக்சபாவில் நாங்கள் கண்டிப்பாக விறுவிறுப்புடன் வேலை செய்து மீண்டும் பதவியை பிடிப்போம் என்று சொன்னார். ஆனால் காங்கிரஸ் வந்து இமாச்சல் பிரதேசத்தை டமால் ஆனால் ஆயிடும். ராஜஸ்தான்ல பாருங்க சச்சின் பைலட்டு அசோக் கெலட்டுக்கு எதிர்த்து போது கொடி ஒசத்தின்றே இருக்காரு. ஸோ இதை வைத்து பார்த்தால் கே சந்திரசேகர் ராவ், நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸ் வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு, டெலிரியம் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜேடியு பீகார்ல பாருங்க அவர் வந்து தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டார், காங்கிரஸோடலாம் எங்களால் போக முடியாது, காங்கிரஸில் இருக்க ஒன்றும் கலைச்சிட்டு வாங்க இல்லை எங்களோட சேர்ந்துருங்க, உங்களுக்கு சீட்டு வேணுங்கன்னா 5 தரோம் அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரஸ் 2024 அவங்க சொல்லிக்கலாம், மழை பெய்தால் ஒரு மண்புழுக்கள் அதிகமாக வரும், ஆனால் மண்புழு தன்னை நாகப்பாம்பு என்று காட்டிக்கொள்ளுமாம். அதே சமயத்தில் நாகப்பாம்பு புத்திலிருந்து வெளிவந்தால் அந்த மண்புழுக்கு இருக்கே இருக்காது. அந்த மண்புழு என்பது காங்கிரஸ், நாகப்பாம்பு என்பது பாஜக நரேந்திர மோடி. இதுல நம்ம இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நம்ம இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல போலிங் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்தோம், மிக குறிப்பாக வந்து பணம் வெள்ளமாக பாய்ந்தது, பரிசு பொருட்கள் ஏராளமாக வழங்கப்பட்டன, ஒரு புது புது ஃபார்முலாலாம் வந்து ஒரு நாள் வேலை திட்டம் மாதிரி வந்து வாக்காளர்கள் வந்து அழைத்து வைக்கப்பட்டு அதற்கான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பாக்குற ஒரு பக்கம். இதை வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து இந்த இடைத்தேர்தல் நடந்த விதம், தேர்தல் ஆணையத்துடன் நடவடிக்கை, எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய அந்த செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே ஓவராக டெல்லி எப்படி வியூ பண்ணுச்சு? ஓவராக தமிழகத்தினுடைய MK Stalinனுடைய ஆளுமை தான் எதிர்நோக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி சாகு என்பவர் மத்திய தேர்தல் அமைப்பிற்கு எந்த விதமான ஒரு அறிக்கையும் அனுப்பாததும் ஒரு காரணம். அதையும் தவிர அவ்வளவு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு தான் மத்திய தேர்தல் கமிஷன் நினைக்கிறது. அவ்வளவு என்ன நினைக்கலன்னா பணம் கொடுத்தாங்க அது மாதிரி. இப்போ பாருங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ஈவன் அண்ணாமலை எல்லாம் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒத்து தள்ளி விட்டாங்களே, அது என்னன்னு தெரியல. அது வந்து என்னை பொறுத்து மட்டில் திமுகவிற்கு ஆதரவாக சாகு செயல்பட்டால் என்றதைத்தான் அதிமுக சொல்வதையும் நான் அதில் கருத்து இருக்கதாகத்தான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் வினோது ஈரோட விட்டுருங்க, ஈரோட்ல எப்படி இருந்தாலும் 5000 ஓட்டுலேருந்து 10000 ஓட்டுலேருந்து ஜெயிச்சிருவார் இவிஎஸ் இளங்கோவன். ஆனால் அதனால இருக்கக்கூடிய தாக்கங்களை தான் புரிந்து கொள்ளவும். ஈரோடு இல்லைன்னா ரெட்டையில வந்திருக்காது, இன்னும் ஒரு 6 தள்ளி போயிருக்கும். ஈரோடு வந்ததுனால ரெட்டையில வந்துடுச்சு, அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துட்டாங்க. அவர் ஜெயிச்சாண்ணே இவிஎஸ் இளங்கோவன் ஜெயிச்சாண்ணே தோத்தாண்ணே, அவங்களுக்கு என்ன போச்சு? இவர் ஏடிஎம்கேக்கு ரெட்டையில வந்துடுச்சே, இபிஎஸ் தனியாக வந்துட்டார், ஓபிஎஸ் தனியாக போயிட்டாரு, ஈரோடுனால் தானே அது. ஆக மொத்தம் ஈரோடு ஒரு ஜங்ஷனாக தானே ஆயிடுச்சு. திமுகவுக்கு வெற்றி, அதிமுகவுக்கும் வெற்றி தானே, தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கும், ஆனால் சின்னத்தில் இபிஎஸ் வெற்றி பெற்று விட்டாரு. ஆனால் மத்திய அரசாங்கம் அதை கண்கூட பார்த்து கொண்டு தான் நிற்கிறது. மத்திய உளவுத்துறை கூட அப்படி ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க, ஒரு ஹோஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா கட்ட ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டு அமைச்ச ஒரு வீடியோக்கள் மற்றும் ட்விட்டர் எல்லாமே பார்த்தாங்க, ஒன்றும் இது இல்லையே. சமூக வலைத்தளங்கள் இருப்பதை நாங்கள் கம்ப்ளைண்டாக எடுத்து மாட்டோம் எடுத்து எல்லாம் சொல்லிவிட்டார்களே.
இதுல 2024 அமித்ஷா அவர்களுடைய அந்த கேம் பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏற்கனவே 2019 அவருடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின், அவருடைய இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ வந்து 2024 களம் மாறி இருக்கிறது, சூழல் மாறி இருக்கிறது. இதனால இப்போ வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு அது அது ஒட்டின இன்னொரு கேள்வியாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் வந்து கொஞ்ச நாளா ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கிற மாதிரி ஒரு 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 விஷயம் காட்டப்படுகிறது. நம்ம நேத்து கூட பார்த்தோம், ஆனா சட்டமன்றத்துல ஒரு காரசாரமான விவாதம் அவருக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் நடந்தது. சட்டமன்றத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ஆனா வந்து ஒரு நேஷனல் லெவல்ல அவர் தான் நெக்ஸ்ட் அப்படின்னு அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து அவர் கொஞ்சம் சைலண்ட் மோட் காட்டுற மாதிரி தெரியுது. அது ஏன் அப்படின்னு இரண்டு கேள்விகள் கேட்டீர்கள். யோகி ஆதித்யநாத் ஒரு புலி, பதுங்கித்தான் பாயும். அவரை இப்பொழுது நேஷனல் லெவல்ல தேசிய அளவில் வருவது கண்டிப்பாக தெர் இஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கத்தான் இருக்கு யோகி ஆதித்யநாத் மேல. இரண்டாவது முறை வந்ததுனால அவருக்கு அதிக பொறுப்பு. அவர் அங்கு உத்தரப்பிரதேசத்திலேயே சைலண்டா இருக்கார், குவைட்டா இருக்காருன்னா 80-க்கு 80 சீட் வின் பண்ணணும்னு நன்ன தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு வினோத். இவங்க எதிர்கட்சிகள் வம்பு செய்தி சொல்லுவது மாதிரி தயவுசெய்து தவறாக எண்ண வேண்டாம். யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும், யோகி ஆதித்யநாத்துக்கும் அமித்ஷாவுக்கும் சண்டை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எப்படி திமுகவினர் பாஜகவில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, அண்ணாமலை சண்டை எல்லாம் சொல்றாங்களோ தமிழகத்தில், அது மாதிரி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பொய் பிரச்சாரத்தை தேட விட்டது. அப்படி பார்க்க போனா திமுக டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. ஏன் டிஆர் பாலு வந்து ஜிஎஸ்டி பெட்ரோல்ல கொண்டுறணுங்கிற பழனிவேல் தியாகராஜ கொண்டு கூடாதுன்னு ஓப்பனா பேட்டியை கொடுக்குறாங்களே. அதையும் பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் இடையே 30 MPக்கள்ல 30 குரூப் இருக்குங்க, எனக்கு தெரியுங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் எல்லாம் இப்ப பாருங்க, ஆற்காடு வீராசாமியுடைய மகன் டிஆர் பாலுடன் எப்படி கருத்து இருக்கிறான் என்பதை தனிப்பட்ட முறையில் பேசினால் உங்களுக்கு தெரிந்துவிடும். அதெல்லாம் விட்டுருங்க. யோகி ஆதித்யநாத் சைலண்டா இருப்பது 80-க்கு 80 வாங்கணும் லோக்சபால, அதுக்காக தான் பதுங்கிற புலி வந்து பாயும். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, முதல் கேள்வியாக அமித்ஷாவுடைய அதிரேத்தி திட்டம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்ன என்று கேட்டால், திமுகவை எதிர்ப்பது அமித்ஷாவினுடைய அதிரடி திட்டம் அதுதான். மற்றும் அமித்ஷா அவர்கள் இலங்கைக்கு அண்ணாமலை அனுப்பியதில் அவருக்கும் ஒரு பாடு இருக்கிறது, ஒரு பங்கு. அதே மாதிரி டாக்டர் ஜெய்சங்கருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அண்ணாமலை இலங்கைக்கு சென்று வந்த பிறகு, நான் ஒரு முக்கிய எக்ஸ்க்ளூசிவ் டெல்லி செய்தியை சொல்லுகிறேன், அண்ணாமலை அவர்கள் ஆணித்தரமாக ஒரு போலீஸ் அதிகாரி என்றதை பற்றி மறந்துவிட்டு அரசியல்வாதியாக 3 பக்க கடிதத்தை அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவிற்கும் டாக்டர் ஜெய்சங்கருக்கும் உள்துறை அயல்துறை அமைச்சர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், சைனாவிலிருந்து இலங்கைக்கு பணம் வருகிறது ஒரு தமிழக மாநில கட்சிக்கு என்பதை ஆணித்தரமாக சுட்டி காட்டி எழுதியிருக்கிறார். அது மேல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அதுதான் அதிரடி திட்ட மாறுதல் இருக்கும். இரண்டாவதாக, தாங்கள் கேட்டீர்கள் காங்கிரசுடன் தான் திமுக கூட்டணி இருக்கும், அதிமுகவுடன் தான் பாஜக இருக்கும், இந்த நிலைப்பாடு மாறாது. கமலஹாசன் ஒன்னா திமுக மெர்ஜ் பண்ணிட்டு வர, திமுக தன் கட்சியில காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு வர, அது வேற விஷயம். இப்போ சீமானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சித்தாந்த கொள்கை கூட்டணியே அல்ல, அவன் சந்தா கூட்டணி. மாசத்துக்கு இவ்வளவுன்னு பேமெண்ட், எப்படி கம்யூனிஸ்டுக்கு 15 கோடி கொடுத்துட்டாரோ அவர் ஆன் ரெக்கார்டு பேங்க்ல, அந்த மாதிரி மீதி பேருக்கெல்லாம் திரை மறைவு, திரை முன்பு, திரை பின்பு எல்லாம் பணம் போகுது, முடிஞ்சு போச்சு. நன்றி சார், பல்வேறு கேள்விக்கு பதிலளிச்சீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.